ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ் வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பார்த்துருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பயங்கரமான டென்ஷன் அப்படி ரிவ்யூ பண்ணியிருப்போம். பட் இந்த வீடியோவில் ஸோ ஜாலியாக பயங்கரமாக, ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீரிஸ் அப்படின்றதுனால நம்ம பயங்கரமாக ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின் தான் சொல்லுவாங்க. நிறைய பயங்கரம் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து விலங்கு அப்படின்ற வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்கும். ஸோ ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க, ஏ நாடகம் தானே, தமிழ் நாடகமா, அப்போது அப்படி எங்கள் அம்மா ஆயாவெல்லாம் பார்க்க சொல்லுப்பா, நான்லாம் பார்க்க மாட்டேன், நான் ஒன்லி இங்கிலீஷ் வெப் சீரிஸ் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் வந்து, ஐ மீன் இந்த விலங்கு அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ்லேயும் இந்த அளவுக்கு ஒரு வெப் சீரிஸ் இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விலங்கு வெப் சீரிஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு இந்த விலங்கு வெப் சீரிஸ். ஸோ அதை பற்றி ரிவ்யூவாக பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த ரிவ்யூ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்த்துடலாம், ஒர்க் பண்ணியிருந்தவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து பிரசாந்த் அப்படின்னு தான் இயக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரூஸ்லி அப்படின்ற படத்தை வந்து பண்ணியிருந்தாரு, நம்ம ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பார், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாப்பை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் எப்படி ஒரு பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. ஏன்னா மனுஷங்களுக்கு அவ்வளோ வெறி இருந்திருக்குது, படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, கண்டிப்பாக அடுத்து வந்து ஒரு பயங்கரமான ஒன்று பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெளிவாக தெரியுது. அடுத்ததாக நம்ம விமல் அவர்கள். ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லணுன்னா, எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அவர் பல படங்கள் ஃப்ளாப் கொடுத்துட்டு இப்போ இந்த வெப்சீரிஸ் மூலமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புதுமுக நடிகர் மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரைட்டாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு விமல் அண்ணாவுக்கு இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் இருக்குது, அண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம் பார்த்துக்கப்புறம் விமல் அண்ணாவை. ஸோ நம்ம வந்து ஆடியோ லான்ச் வந்து இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப மனுஷன் வந்து எளிமையாக, அட இப்படி தாங்க நடந்துச்சு, இத்தனை ஃப்ளாப் கொடுத்தவங்க, நானும் ஃப்ளாப் கொடுத்தாங்க, எங்களை நம்பி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தான ஒரு வெப்சீரிஸாக இந்த விலங்கு வெப்சீரிஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் வந்து, ஐ மீன் இந்த வெப்சீரிஸில் வந்து இனியா மேம், பாலசரவணன், முனிஷ்காந்தின்னு ஒரு பெரிய படமே நடிச்சிருக்கு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம பாலசரவணனும் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஏன் அப்படி பயங்கரம் அப்படின்னு அவர் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, அவர் வந்து நம்ம வந்து ஒரு ஜாலியாக பார்த்துருப்போம், ஹீரோட ஃப்ரெண்டாக பார்த்துருப்போம், லைட்டாக ஒரு கோவப்பட்டு ஹே என்னடா அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா, ஏ என்ன அடிப்பந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பாலசரவணன் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வர்ற சீன் எல்லாமே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணோம், 18+ கண்டென்ட். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக பேசியிருப்பார். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தில், ஐ மீன் இந்த வெப்சீரிஸில் வந்து நிறைய வந்து அசிங்கமாக பேசியிருப்பாங்க. ஸோ ஓப்பனாகவே பேசியிருப்பாங்க. ஏன் அதை பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த ஒரு ஊரில் அப்படி தான் இருக்கும் இயல்பாக. ஸோ அதை அவங்க வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போது, நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவசரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தனியாக பார்க்கலாம். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள்லாம் வட சென்னையே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி படத்தை பார்க்கலாம், வரவேற்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, சினிமோட்டோகிராஃபி பயங்கரமான ஒரு சினிமோட்டோகிராஃபி ஒர்க். நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் வெப்சீரிஸில், தமிழ் வெப்சீரிஸில் இப்படி ஒரு சினிமோட்டோகிராஃபி ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஊர் அழகாக காமிக்கிறது, ஒரு பயமாக காமிக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த கேமரா வந்து சூப்பராக பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்லியானோம். ஸோ அடுத்தது, ஸோ வேறு என்ன சொல்ல விட்டான், மியூசிக். ஸோ மியூசிக் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து ஒரு பர்ஃபெக்டாக பேலன்ஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லியானோம். எல்லாருக்கும் ஈடு கொடுக்குற மாதிரி மியூசிக்கும் இந்த வெப்சீரிஸில் வந்து ஈடு கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த கதை என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு உண்மையான ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் பரதி. ஸோ இவர் வந்து பரதி அப்படின்னும்போது என் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது, ஸோ பெருமையாக இருக்குது. ஸோ இவர் வந்து பார்க்கும்போது ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவங்க வந்து இவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு வேறு கேஸ்டில் இருக்கவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இவங்களோட வீட்டோட ஒரு ஃபீல் வந்து நமக்கு அடிக்கடி வந்துட்டு போவோம். அண்ட் இவரோட இன்வெஸ்டிகேஷனோட ஃபீல் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு போவோம். ஸோ நம்ம பருதி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஐ மீன் அவரோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது. அவங்களோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இனியா மேம் தான், பருதியோட ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. ஸோ அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற பருதிக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வேலை வந்துடுது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் வந்து ஒரு பணம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் புதைச்சி எடுத்து வெளியில் வச்ச மாதிரியான ஒரு பணம், தலை அறுக்கப்பட்டு தனியாக தலை வந்து இருக்கிற மாதிரியான ஒரு பணம். ஸோ அந்த பணத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு வந்து அந்த பணத்துக்கிட்ட போகும்போது அங்கே பார்த்து பேசிகிட்டே இருந்து அப்படி கொஞ்சம் வெளியில் போவாங்க. வெளியில் போயிட்டு திருப்பி அந்த பணத்தை வந்து பார்க்கும்போது தலை இருக்காது, யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கண்டிப்பாக அதை வந்து கொன்னவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்றது, அந்த கொன்னவனை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் வெப்சீரிஸாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி இதில் வந்து நிறைய ஜாதியை கலாய்க்கிற மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு நம்ம தமிழில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வெப்சீரிஸாக இருக்குது அப்படின்றது வந்து நான் ஆனஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல வெப்சீரிஸாக இந்த விலங்கு இருக்கும். இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, டேக் கேர்.
பாய்.